கோவை கணபதியைச் சேர்ந்த மருத்துவர் மஜித் நசாத் தம்பதியின் மகன் ரெஹான். 6ஆம் வகுப்பு படிக்கும் இந்த ரெஹான் சிறுவயது முதலே யோகா கற்று வந்துள்ளார். அண்மையில் ரூஸ்டர் போஸ் எனும் குக்குட் ஆசனத்தை தொடர்ந்து 3 நிமிடங்கள் செய்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் இந்த ரெஹான். இப்போ இவன் யோகாவில் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கான். நாங்கள் வந்து இவனோட 4 வயசுலேருந்தே இங்கே ஓசோன் யோகா சென்டர் வந்துட்டுருக்கோம். இங்கே பணக்கத்தில் கணபதியில் தான் இருக்கோம். முதல்ல இவனுக்கு வந்து நிறையா கோல்டு காஃப் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தான். அதுக்காக தான் நாங்கள் யோகா வந்தோம். வந்து இவன் இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ணிட்டுருந்தான். இப்போ இங்கே யோகா வந்ததுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக இதாச்சு, ரெக்கவர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்கப்புறம் தான் இந்த காம்படிஷன்ஸ் போகிறது, நேஷ்னல் லெவல், அப்புறம் நேஷ்னல் லெவல் இப்போ அந்தமான் கோவாலாம் போயிட்டு இருந்தான். அப்புறம் இன்டர்நேஷ்னலில் துபாய், அப்புறம் தாய்லாந்து, அதுலலாம் போய் கப்பு வாங்கி வச்சுருக்கான். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக இப்போ வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கான். நான் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மாணவர் ரெஹான் அவங்க வந்து நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெயிச்சு, ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், அந்தமானில் துபாயிலெலாம் போயிட்டு கூட இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலும் பண்ணியிருக்காரு. குக்குட்டாசனா, ரூஸ்டர் போஸ்ட் அப்படி சொல்லி அதை வந்து கிட்டத்தட்ட 3 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த கின்னஸ் பண்ணப்போ கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு லேச உடம்பு சரியில்லை, இருந்தாலும் தீவிர முயற்சி எடுத்து அது வந்து கின்னஸ் சாதனை பண்ணியிருக்கிறது மிக சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுக்கும் இவர் முழு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்றைக்கி உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போ உலகம் அது வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தால் கூட துபாயில் வந்து ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யோகா கம்பல்சரி கொண்டு வரோம். இப்போ அந்த துபாய் போனப்போ கூட நல்ல யோகா மாஸ்டர்களுக்கு வேணும், கிட்டத்தட்ட 1 லேக் தங்குறக்கும் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபா சேலரி கொடுக்குறக்கு துபாயில் ரெடியாக இருக்காங்க. அப்போ நல்ல யோகா மாஸ்டர் இன்றைக்கி உலகம் பூரா, அது இந்த கொரோனாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுக்கும் நிரந்தர தீர்வு வந்து யோகான்னு முடிவானோன்னா நிறைய மக்கள்கிட்ட யோகா டீச்சர்ஸ்க்கு நல்ல வாண்டட் இருக்குது. பிற்காலத்தில் ரெஹானெல்லாம் வந்து சாதனை பண்ணி பிற்காலத்தில் உலகம் பூரா யோகாவை பரப்பணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எங்கள் அம்மாவை பற்றி சொல்லிடுறேன். பத்மஸ்ரீ ஞானம்மாள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 100 வயசு வாழ்ந்தது ஒரு பெரிய சாதனை கிடையாதுங்க. 100 வயசுலேயும் 99வது வயசில் நானும் அம்மாவும் மலேசியா போயிருக்கோம், மஸ்கட் போயிருக்கோம். அங்கே போய் கல்லூரிகள் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 100 வயசு வரைக்கும் அவங்க கண் பார்வை நல்லா இருந்து, காதல் நல்லா கேட்டுச்சு, மெமரி பவர் நல்லா இருந்து. அதற்கு காரணம் யோகா.